வணக்கம், நான் YGeeM மகேந்திரா பேசுகிறேன். இது ஒரு புது செக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம் எங்களுடைய சேனலில், அப்பளாம் கலாட்டாவில், ஜாலியாக பேசலாம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச என்னோட நடித்த நடிகர்கள் சீனியர்ஸ் இவங்களெல்லாம் அப்படி கொஞ்சம் கலாய்க்க போகிறேன், ஜாலியாக பேச போகிறேன். இவ்வளோதான். முதல்ல நான் பேச போகிறது என்னுடைய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட. அவர் யாருன்றதை ஒரு பாட்டு மூலமாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன் உங்களுக்கு. நீங்கள் தமிழில் முன்ன ஒரு பாட்டு வரும், உன்னழகை கண்டு கொண்டால் பெண்களுக்கே ஆசை வரும். அதாவது அந்த ஹீரோயின் அவ்வளோ அழகாக இருப்பான்னு. அந்த பாட்டை கொஞ்சம் மாற்றினீங்கன்னா இந்த ஹீரோக்கு வரும், உன்னழகை கண்டு கொண்டால் ஆண்களுக்கே ஆசை வரும்னு தைரியமாக சொல்லலாம். அவ்வளோ லட்சணமான ஒரு ஹீரோ, என்னுடைய நெருங்கிய நண்பர், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பிடிச்ச சரத் பாபு காரு. நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். என்ன தொட்டு பார்க்குறீங்க? வந்தாலும் அவர் பத்தின சில விஷயங்கள் வந்து எனக்கு தெரியும். ஒரு நம்ம நாட்டில் இல்லை, வேறு நாட்டில் நடந்த ஒரு பெரிய சம்பவம், அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் கேமரா ஆஃப் பண்ணுறோம், கவலைப்படாதீங்க, உங்களை பயமுறுத்த மாட்டோம். இல்லை இல்லை, அது நடுவிலேயே வராது. எனக்கு சரத்தோட வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப அருமையான இன்ட்ராக்ஷன் வந்து உச்சக்கட்டம்ங்கிற அந்த படம், நீங்களாம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. சென்சேஷனலாக ஒரு புது டைரக்டர் வந்து சரத் பாபு ஒரு வில்லன் ரோல், இந்த சாஃப்ட் ஃபேஸை வச்சுக்கின்னு, இந்த பால்வடியும் முகத்தை வச்சுக்கின்னு வில்லன் ரோல் பண்ணி, நான் அதில் ஒரு காமெடி ரோல் பண்ணி பிச்சுவதர்னு ஒரு படம், அதை பற்றியெல்லாம் பேசலாம். பட் எனக்கு வந்து எனக்கு சரத்பாபு உச்சக்கட்டத்தில் இருந்தால் தெரியும், அதனால் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்போட உச்சக்கட்டம் அது. என்ட்ரி இன் டு ஃபிலிம்ஸை பற்றி ஐ வாண்ட் டு நோ. கேபி சார், எனக்கு வந்து ஐ மீன் லைக் ஒரு ஃபங்க்ஷனில் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருந்தேன். உன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரெண்டு மூணு பேர் தான் எனக்கு, மேக்ஸிமம் நாலஞ்சு பேர் தான் இருக்காங்க, அதில் யூ டாப் தி லிஸ்ட். தேங்க்யூ. அது பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது சிங்கீதம் ஸ்ரீனிவாசன் வந்து எனக்கு பழக்கம் இருக்குது. ஸோ அவர் வந்து அங்கேருந்து கூப்பிட்டுட்டு இருக்காரு, அவரும் கேபி சாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. போனேன், கேபி சார் தெரியுமா சார், உலகத்துக்கே தெரியும் சார், ஐ ஆல்சோ நோ அப்படின்னு சொன்னேன். கேபி சார் கேட்டது, படத்தில் நடிப்பியான்னு. ஃபஸ்ட் கொஸ்டின், எஸ் சார். சார் நாளைக்கு ஆஃபீஸுக்கு வா, நிழல் நிஜமாகிறது, யூ ஆர் தி ஹீரோ. தட் இஸ் ஹவ் இட் வாஸ் லைக் ஹேப்பன். அது என்ன ஒரு என்ன ஒரு ஓப்பனிங். அதாவது நானும் குட்டுப்பட்டது கேபி சார் கையால் தான், நவகிரகங்கிற படத்தில். அது குட்டுப்பட்டால் மோதிர கை வேணும், அந்த மோதிர கையில். அதுவும் நானாவது சின்ன காமெடி ரோல் தான் பண்ணேன். சரத்பாபுக்கு ஃபஸ்ட்டு படம் உங்களுக்கு சூப்பர் ரோலு. அது தங்க மோதிரம் இல்லை, டைமண்ட் மோதிரம், வைரம் அந்த மாதிரி இருந்தது. அப்போது யுவர் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே உலகநாயகனோட தான் ஆஸ் ஹீரோ. எஸ், போத் ஈக்குவல் ஹீரோஸ் அதில் ஆக்சுவலி. எஸ் எஸ் எஸ், அதில் மூணு ஹீரோ ஆக்சுவலி, கமல், மை செல்ஃப் அண்ட் அனுமந்த். When I was a student, காலேஜில் வந்து நம்ம தான் எல்லோருக்கும் அந்த ஒரு ஃபோர் லெட்டர் வேர்ட் ஹீரோ. ஸோ என்ன ஒரு அளவுக்கு அது படிப்பு சரியாக ஏறாமல் கெடுத்தது என்னோடய லெக்சரர்ஸில் சில பேர், நீ இந்த 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 நாடகத்தில் நீ தான் ஹீரோ, அந்த நாடகத்தில் நீ தான் ஹீரோ ஹீரோ ரெண்டு மூணு நாடகத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நீ இங்கே இல்லை, சென்னையில் இருக்கணும். அப்படி தான் அந்த ஒரு வார்த்தை வரும். சார் நான் கொஞ்சம் படிக்கணும் சார், ஐ வாண்ட் டு பிகம் எ போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லுவேன். அது படத்தில் கூட நீ போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பண்ணிக்கலான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் நாடகம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஜில், இட் வாஸ் ஃபோர்ஸ் டு மீ, தென் லேட்டர் ஆன் நான் என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். அது கரெக்ட், தட் இஸ் ஹவ் இங்கே வந்தேன். பட் அதுக்கும் முன்னாடி ஆக்சுவலி ஒரு 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 இன்சிடெண்ட், ஐ டோன்ட் நோ வெதர் ஐ ஸ்போக் அபவுட் இட். சஃபைர் தியேட்டரில் வந்து படம் பார்க்க நானும் ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு இருந்தோம். அது இன்டர்வல் வெளியில் வந்தேன்,
கொஞ்சம் கை கால் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட்டிட்டு இருக்கு. குகநாதன் சார் என்ன பார்த்தாரு, படத்தில் நடிப்பீங்களா, டிசைட் பண்ணிக்கலன்னு சொன்னேன் சார், இல்லை டிசைட் பண்ணால் ஆஃபீஸுக்கு வரலான்னார். ஸோ ஐ டென்ட் கோ ஆக்சுவலி, ஐ வாஸ் ஸ்டில் எ ஸ்டூடெண்ட், இன்னும் இன்னும் முடிக்கலை. முடிக்கிற டைம் வந்துடுச்சு கேபி சார். அது பகவான் எழுதியிருக்காங்கல்ல, கேபி மூலமாக தான் இன்ட்ரடியூஸ் ஆகணும்ட்டு. அதில் வந்து அட் தட் பாயிண்ட் இட் செல்ஃப் கமல் வந்து மிகப்பெரிய அக்ளைம்டு ஆக்டர், இல்லை நிறைய அச்சீவ் பண்ணிட்டு எல்லாம் வந்த ஒரு ஆக்டர். ஆஸ் அ பர்ஃபார்மர் இஸ் வெரி குட் இல்லை, கேபி அந்த பாசறையிலே உருவான போர்வாள்னு சொல்லுவாங்க. ஆக்டிங் வித் ஹிம் வாஸ் இட் டிஃபிகல்ட் ஆர் வாஸ் இட் ஈஸி? பட் வாட் எவர் இமேஜ் ப்ராபப்ளி பப்ளிக் ஹவ், தி மூமெண்ட் வி வர் இன்ட்ரடியூஸ்ட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த இமேஜ் எனக்கு தெரியல, இமேஜ் எனக்கு தெரியல பிகாஸ் ஃப்ரெண்ட். இப்போ உன்னோட நான் நீயும் ரொம்ப சீனியர் ஆக்டர் தானே, இப்படி தான் நான் கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில். ஸோ இட் இஸ் லைக் ஃப்ரெண்ட்லி, ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியர், ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியர். நத்திங் அவங்க கேரி அந்த அந்த பின்னாடி இருக்கிற அந்த இமேஜ் வந்து நாங்கள் பார்க்கல எப்போவுமே. இட் வாஸ் லைக் அங்கே தெரியவும் தெரிஞ்சிருக்காது, ஏன்னா அங்கே த பிகஸ்ட் ஹீரோ வாஸ் கேபி சார். எஸ், அதனால் அது தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. யூஆர் ரைட், 100% ரைட். ஏன்னா அங்கே அங்கே வந்து 1 to 10 அவர் தான் கேபி சார் தான். வேற யூனிட்டாக இருந்தால் ப்ராபப்ளி தெரிஞ்சிருக்கலாம், மேபி 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 இல்லை. அப்போ கூட ஐ மீன் லைக் ஒன்ஸ் வி பிகம் ஒரு ஒரு எங்கேயோ கிளிக் ஆகும் இல்லையா, கிளிக் ஆன உடனே அது என்ன ஆகும்னா யூ பிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வென் யூ பிகம் ஃப்ரெண்ட்ஸ் யூ டோன்ட் சி வாட் இஸ் வாட் ஹிஸ் இமேஜ் இஸ் கரெக்ட் இல்லையா. நல்ல, அதில் வாட் வாஸ் தி லெசன் இன் ஆக்டிங் யூ லேர்ன் ஃப்ரம் கேபி? ஃப்ரம் ஏ டு வாட் எவர் ஐ நோ, தட் இஸ் மை ஃபஸ்ட் பெஸ்ட் ஸ்கூல். அண்ட் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்போ டப்பிங் எல்லாம் பண்ண கிடையாது கிடையாது. ஹி செட் தட் யுவர் வாய்ஸ் இஸ் யூனிக், நல்ல டீப் பேஸ், அந்த காத்ரன் அது அது நீங்கள் நீங்கள் தான் பேசணும். அண்ட் ஐ செட் இட் வாட்ஸ் இட்ஸ் லைக் இட்ஸ் ப்ரிவிலேஜ் வாக்கிங் வித் ஹிம், அண்ட் நான் தான் பேசணும். அண்ட் மை லாங்குவேஜ் ஐ மீன் லைக் வென் ஐ வாஸ் டப்பிங் ஒரு சீனியர் ஆக்டர் நேம் வேண்டாம், வாய்ஸ் இப்படியே வச்சுப்பீங்களா இல்லை மாற்றுவீங்களான்னு கேபி சார் கிட்டே கேட்டுட்ருக்காரு. எனக்கு கேட்டுட்டு இருந்தது திஸ் இஸ் த பெஸ்ட் சொல்லிட்டார். ஸோ அண்ட் லேட்டர் ஆன் பாப்புலாரிட்டி வந்ததுக்கப்புறம் வேர் எவர் பீப்புள் ஹவ் சீன் வி வாட்ச் யுவர் ஃபிலிம்ஸ் யூ ஃபார் யுவர் வாய்ஸ்ன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருந்தாங்க. கரெக்ட். அண்ட் ஒன் மோர் திங் எனக்கு வந்து அந்த கோலங்கள்ங்கிற படம் ஐவி சசி சேலம் பக்கத்தில் கோபிஜெட்டி பாளையம் ஏதோ அந்த ஊர், திஸ் ஐ கேன் நெவர் ஃபர்கெட். ஒன் எல்டர்லி பர்சன் வாஸ் வெயிட்டிங் ஷூ ஆட் லஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ணார். நான் வெளியில் வந்தேன், உங்களோட கொஞ்சம் நேரம் பேசலாமான்னு கேட்டார். பேசலாமேண்ணா, நாங்கள் பேசும் தமிழ் அசால்ட்டாக பேசுவோம், நீங்கள் பேசும்போது எவ்வளோ இனிமையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொன்னார். தேங்க்ஸ் அ லாட். அதாவது பாரதியார் சொல்லியிருக்கார் இல்லையா, சுந்தர தெலுங்கினில் பாட்டு இசைத்துன்னு பாடினார். ஸோ அந்த சுந்தர தெலுங்கும் தீர்க்கமான தமிழ் சேர்ந்து சுந்தர தமிழை. பட் இட்ஸ் லைக் ஐ என்ஜாய்ட் டாக்கிங் இன் தமிழ். முதல்ல வந்து கொஞ்சம் வேறு லாங்குவேஜ்லாம் மைண்டில் போயிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் ஆஃப்டர் சம் டைம் ஏதாவது நினச்சா தட் கம்ஸ் இன் தமிழ். முதல்ல தமிழ் தான் வருது. வண்டர்ஃபுல், தமிழ் தான் வருது. ஸோ யோசிக்க ஆரம்பித்ததே தமிழ் தான் இப்போ. அதாவது எந்த இடத்துலேருந்து வந்தாலும் தமிழுங்கிற அந்த லாங்குவேஜ் மொழி உங்களுக்கு ஏற்றும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படி பார்த்தா ஒரிஜினலாக நீங்கள் வந்து ஃப்ரம் ராஜஸ்தானா? ஐ அம் இந்தியன். சேஃப் பதில் பாருங்க, அது நிஜமாவே எல்லாருக்கும். இந்தியன் இன் ஜென்ரல், இந்தியன் இன் பர்டிகுலர், சவுத் இந்தியன். ஆறு அப்படி போடு. அவரோட வாய்ஸ் வந்து ஒரு ஒரு தனி கம்பீரம், அதாவது ஒரு நல்லவங்க அப்படிங்கிற இமேஜே கொடுத்துரும் அந்த வாய்ஸை கேட்ட உடனே. இல்லை இல்லை, ஒரே ஒரு இடத்துல தான் கொஞ்சம் அவர் வந்து வேறு சைடு என்னோடது ஹீஸ் பிரிங்கிங் அவுட் தி அதர் சைட் மகேந்திரன் தான். அவர் அவ்வளோ நல்லவர் கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன் அந்த குரல் இருக்கே அது ஒரு கம்பீரமான குரல். நான் வந்து அவரோட அதுக்கப்புறம் ஆஃபர்ஸ் எப்படி நிறைய வர ஆரம்பிச்சுதா? It was a hit. So people started talking about me.
நல்ல நல்ல படம், நல்லா போச்சு. என்னோட கேரக்டரும் பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே. ஆக்சுவலி இன்னொன்று, ரொம்ப நாள் கழிச்சு நான் நாங்கள் அப்போல்லாம் பார்க்கும்போது சொல்லுவோம், யோ ஜெமினி கணேசனுக்கு அப்புறம் ஒரு லட்சணமான ஒரு ஹீரோயான்னு சொல்லுவோம் பார்க்கும்போது. தேங்க்ஸ். இல்லை அது அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சது. முடிஞ்சதுக்கப்புறம் ஹி வாஸ் டூயிங் பட்டின பிரவேசம் ஆல்சோ அட் தி சேம் டைம். அட் தி சேம் டைம் இந்த ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறமே அதே ஃப்ரைடே சாட்டர்டேன்னு வச்சுக்கோங்க, மண்டே ஆஃபீஸுக்கு ஒரு தடவை போனேன். பட்டின பிரவேசம், யூஆர் டூயிங் திஸ் ரோல், அதில் வந்து அந்த ஜென்டில்மேன், பிகாஸ் ஐ எம் எ ஜென்டில்மேன் அப்படின்னு இருக்கும் அந்த கேரக்டர். தேட் அந்த 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 டயலாக் இட் செல்ஃப் கிளிக் இன் தி தியேட்டர்ஸ். நான் தியேட்டருக்கு போனேன். ஸோ இனிஷியலி விஷு ஒரிஜினலாக நாடகத்தில் எழுதின டயலாக் எழுதுண்டேக்கா? ஓகே, அது தட் கிளிக். ஸோ இட்ஸ் குட். அது நிழல் நிஜமாகிறது. அது கேரக்டர் பிடிச்சிருக்கு ஜனங்களுக்கு. இது வந்து படமும் கேரக்டரும் ரெண்டுமே பிடிச்சிருந்தது. அதாவது சும்மா ஏதோ தானோ ஒரு ரொமான்டிக் ஹீரோன்னு வராமல் உனக்கு கிடைச்ச ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா ரெண்டுமே சாலிட் ரோல்ஸ். எஸ் எஸ் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரோல்ஸ். எஸ் எஸ் அதனால தான் நேராக கொண்டு போய் முள்ளு மலரில் விட்டுதா? எஸ் அது அது அந்த படம் ஹிட்டானதுக்கப்புறம் இட்ஸ் ஸோ ஹேப்பன். அந்த வேணு ஜெட்டியாருக்கு வந்து என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. மகேந்திரன் சார் வந்து முள்ளு மலரும் ஹி வாஸ் அபவுட் டு டைரக்ட் தட் ஃபில்ம் ஃபார் வேணு ஜெட்டியார். ஸோ தீஸ் டூ பீப்புள் ஹவ் கம் டு மீ. நான் வந்து அதாவது வீட்லேயும் கொஞ்சம் ஏதோ ஆக்டிவாக ஏதோ இருக்கிற ஒரு பழகம் இருந்தது இல்லையோ. அண்ட் அட் தி சேம் டைம் தி அதர் சைட் இஸ் சாஃப்ட். அந்த ரெண்டுமே இருந்தது. மகேந்திர சார் பார்த்தார், வேணு செட்டியார் பார்த்து அண்ணார், அவ்வளோதான் டிசைடட். அண்ட் ஹி செட், நீங்கள் தான் முள்ளு மலரும் ஹீரோ, ரஜினி நீங்களும் ரெண்டு பேருமே பண்ணுறீங்க, அவர் ஒரு ஹீரோ நீங்கள் ஒரு ஹீரோன்னு. செட் குட் ஹாப்பி. எந்த வருஷம் அது? வருஷம் ஆக்சுவல் 78. ஆக்சுவல் 78 பட் 98 சொல்கிறேன் உனக்கு. அது ஏன்னா இப்போ அது லுக் அட் யுவர் அது லக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, பகவான் கொடுத்த அருள்னு சொல்லலாம். எஸ் இல்லையா? இங்கே என்ன இருக்கு பாரு. கரெக்ட், யூ ஆர் பிளஸ். கரெக்ட். அதில் வந்து ஃபஸ்ட்டு படம் இந்த பக்கம் கமலோட, கேபியோட அடுத்த படமும் அவரே. ஆமாம். இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்தில் யூ காட் வித் ரஜினி. அன்னைக்கு வந்து ஆஃப்டர் சிவாஜி அண்ட் எம்ஜிஆர் ரெண்டு பெரிய ஃபிகர்ஸ்னா கமல் அண்ட் ரஜினி. இந்த ரெண்டு பேரோட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது? எது பிடிக்கும்னு நான் கேட்க போகிறதில்ல, ஏன்னா அதெல்லாம் எல்லோரும் கேட்குற கேள்வி. என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது இன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் ஒர்க் மெத்தட்? இட்ஸ் இன் தி சென்ஸ் போத் ஓர் ஆக்சுவலி அந்த டைமில் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து இட்ஸ் தேர் பில்டிங் அப் தேர் கெரியர்ஸ் பில்டிங் அப். இன்னும் சிவாஜி எம்ஜிஆர் தான், எம்ஜிஆர் சாரி எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்துட்டார், சிஎம் ஆகிட்டார் சிவாஜி. அன்றைக்கி டாப்பில் இருந்தா அவர் முன்னாடி யாருமே எதுவுமே இல்லை. சாரி டு சே திஸ் சிவாஜி இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு. ஏன்னா சிவாஜி அவர் பார்த்தாவே அவ்வளோதான், ஒன்றும் ஒன்றுமே எம்எல்ஏக்கு. எஸ் எஸ் எஸ். அண்ட் ஐ ஹாவ் குட் எக்ஸ்பீரியன்ஸஸ் வித் ஹிம். அதுக்கு வரது தி இது வந்து என்னென்னா ரஜினி இஸ் ஆல்சோ லைக் from negative roles he was getting into positive roles. So it's rendu perukme it's building their careers. So on that time la da my entry. So it's like on the films la pannumbodhu vandu image vandu and the baggage carry pannala avangalum pannala yaarukum theriyadhu and the baggage carry pandra atmosphere varangara theriyadhu and the atmosphere vandu shooting spot la kadaiyadhu. So it was friendly nature. So it was like ஒரு பொலிட்டிக்கலி கரெக்டுங்கிற வார்த்தைன்னு சொல்ல மாட்டேன். அது போத் ஒர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து எதுவுமே தெரியல. பட் என்னென்னா கமல் வந்து எது பேசினாலும் அது சினிமா தான், சினிமா தான் இருக்கும். சினிமா. ரஜினி ஆன் டைம் ஆல்வேஸ். நம்ம 7 மணிக்கு கால் ஷீட்டோன்னா 6:45 இருப்பார் அவர். அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஐ ஹவ் சீன் டிசிப்ளின் இன் ஹிம் and I have seen the dedication towards work. And Sarath Babu maati odnuna onu sollam appadina kamal time ku varamaataru solringa appdin ketta settar avar indha adu adu vande Mahendran vande enna maadhiri illa appdin sonna kettavana illiye adu illa. I mean in this sense timing vande I have observed. And innoru vishayam KB sir padangalukku vande
எல்லாருமே டைமிங் தான். ஸோ ஐ ஹவ் சீன் தட் பார்ட் ஒன்லி இன் கமல் விஸ்வநாத். இல்லை இல்லை யூ ஆர் ரைட் 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 யூ ஆர் ரைட். இல்லை விஸ்வநாத் சார் படங்கள்லையும் ஆன் டைம். ஸோ ஐ ஐ மீன் லைக் திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் சீன் இன் ஹிம். பட் பேசுறது பேசுறது தான் சொன்னேன் அவர். எஸ் எஸ் சினிமா கமல் பிரீத் சினிமா. எஸ் எஸ் பிரீத்ஸ் ஈட்ஸ் ஐ மீன் லைக் ட்ரிங்க்ஸ் வாட் எவர் இட் இஸ் இட்ஸ் ஆல் சினிமா. அண்ட் ரஜினி தெரியாது பட் he will be focusing on his role perfectly. Oh. Perfect irukum, perfect irukum. And Mullumallar, I can never forget one particular reaction of his in the office room la confrontation between us in the sense and the kai idaidum illaya. So job la irundha na neeka vendiya nelama varum nela. Aama avar pesumbodhu vandu just look up poi and then the kannula vandu adu oru kannir varum. That I can never forget. Still, it's fresh in my mind. So, he focuses on his role. 100%. 100%. Kamal, I mean, like, our Gondi, he is interested in... Total cinema interest. Our Gondi, he is like, he can sing, he can write. I mean, like, he can do certain more things at the same time. Multitask master. நான் ராஜபார்வை நடிச்சதுனால இன்னொன்னு சொல்றேன். கேமராவை கம்ப்ளீட்டா கைட்டு போட்டு திருப்பி அசெம்பிள் பண்ணவே கமலுக்கு தெரியும். அதான் சொல்றேன். He is multitask master. He is Rajini. He is அவருடைய வேலை வந்து he does it perfectly. And I tell you one thing in the sense, I mean, like, முள்ளுமலர் வந்து அதுக்கு இந்த காளி வந்து ரஜினி காளி தான். காளியே ரஜினி தான். So that is actually, that is, I mean, avarkaga eludina character illa adu complete, he has given more than 100% and the mother. So it's like both because they are a bit senior to me in that particular time. I mean, of course, also later on also seniors na, but I was like observing them. It's I felt nice. And it's accidentally or incidentally or luckily the characters were like டஃப்பாக ரெண்டு கேரக்டர்ஸ் போயிட்டே இருக்கும். இல்லை அது ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு கிடைச்சாது. ரெண்டு பெரிய ஹீரோஸுங்கிறதுலாம் ரெண்டு பெரிய ஹீரோஸுக்கு ஈக்குவலான ரோல் கிடைச்சது. முள்ளுமலரும் வாஸ் அ லிஃப்டிங் பாயிண்ட் ஃபார் ரஜினி ஆல்சோ. எஸ் 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 இல்லை நீங்கள் இஃப் வென் யூ இஃப் யூ டாக் டு தெம் தே வில் சே வாட் இஸ் ஹிஸ் பெஸ்ட் ஃபில்ம் ஹீ சேஸ் முள்ளுமலரும். கரெக்ட். கமல் கிட்ட பேசினா ஹி வில் சே சலங்கை ஒலி. சலங்கை அது உங்களுக்கு லக் பாருங்கள். அது லக்குன்னு சொல்லுவோம் அகெயின் கடவுளோட அருள்னே சொல்லுவோம் நம்ம. You got the best directors. Early stage, you got the best heroes to act with. இதுக்கப்புறம் ஹீரோயின்ஸ் இல்லையா? இல்லை இல்லை ஹீரோயின்ஸ் தான் சொல்லிட்டேனே. உன்னழகை கண்டு கொண்டால் ஆண்களுக்கே ஆசை வரும். அதை பற்றி ஒரு டவுட்டே கிடையாது. அது ஏன் நல்ல விஷயத்தை பற்றி பேசும்போது அதெல்லாம் எதுக்கு அதை நான் தனியாக ஒரு சேனலில் பேசுகிறேன். ஆன் யுவர் ஓன் சரத் பாபுன்னு வந்த படம் அது உச்சகட்டம். உச்சகட்டம் அதான் சொன்னேன். அது பிகாஸ் நல்ல ஆக்டர் கூட இருந்தான். ஒரு கேரக்டர் ஆக்டர் அங்கே அதில் வந்து அதில் வந்து நான் ரொம்ப சின்சியராக ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரே ஒரு சீனில் நான் ஒரு தப்பு பண்ணேன். நீ வந்து நான் ஒரு ஆக்டர்ங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன். பல பேருக்கு அந்த படம் மறந்துருக்கலாம். அமெச்சூர் ஆக்டர். ஒரு சைக்காட்டிக் கேரக்டர். அவர் மனைவி தன்னை ஏமாத்திட்டாங்கிறதா அவளை கொலை செய்யறதுக்கு பிளான் பண்ணுற ஒரு டாக்டர் அவர். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர். ரொம்ப டிஃபிகல்ட் சைக்கலாஜிக்கல் கேரக்டர். அப்போ அந்த ராஜ்பரத் வந்து எல்லாரையும் தூக்கி சாப்பிட போகிறான்ற அளவுக்கு ஒரு டைரக்டராக வந்து யாருக்கும் தெரியாமல் அது ஒரு 100 நாள் ஓடித்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன். நான் ரஜினி அழைச்சிட்டு போய் அந்த படத்தை காமிச்சேன் லிட்டில் ஆனந்தில். பாருங்கள் சார் ஒரு புது டைரக்டர் வந்திருக்காருன்னு. யூ ஒன்ட் பிலீவ். ஷோ முடிஞ்சு 10 நிமிஷம் ரஜினி சீட்டை விட்டு எழுந்துக்கவே முடியல. ஏன் சார் இப்படிலாம் படம் எடுக்க முடியுமா சார்? இங்கிலீஷ் படம் மாதிரி 100 நிமிஷம் தான் இருக்குது படம். சரத்பாபு இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. உங்களுக்கு அப்படி ஒரு கேரக்டர் இல்லை. யார் அந்த டைரக்டர்? எனக்கு எழுந்துக்கவே மனசு வரலன்னு ரஜினி சொன்ன படம் அது. அதில் வந்து நான் வந்து எதிர் வீட்டில் வச்சுருந்தேன் ஹில் பிளான் த மர்டர். அதில் ஒரு சின்ன கலாட்டா ஒன்று பண்ணேன். அதை சொல்கிறேன். அதான் நான் வந்து அந்த படத்தில் ரொம்ப சீரியஸாக இருக்கணும். அது என்ன? பிகாஸ் ஐ பிளான் டு kill unfaithful wife. Unfaithful sympathy on the character. Yena I love her so much, but unfaithful irukale angrathu I have seen some incident. So kola pandra alavukku love pannirukken. So ivaroda veetla vande na thangi plan pannom. Ivaroda veetla thangren.
அந்த ஒரு எல்லா சீன் நடந்துட்டு இருக்கு. ஒரு சீன்ல வந்து அதேதோ விக் இருக்கும், வேஷம் போட்டு போகணும். அதனால தான் ஸோ இது என்ன விக் கேட்டா நான் வந்து என்னத்தினால எனக்கு இன்னும் தெரியல இருக்கு. நீ சொல்ல சொல்றேன். அதாவது எனக்கு என்னன்னா நான் பயத்தில் இருக்கணும் அந்த சீனில் டோட்டலாக. எது கேட்டாலும் பயம், ஏன்னா கத்தி வச்சு என்ன மிரட்டி இஸ் ஹோல்டிங் மீ ஹாஸ்டேஜ், இங்கேருந்து தான் நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விக்கை பார்த்து எதுக்கு இதில் விக்கெல்லாம் வச்சுருக்கேன் டீப் வாய்ஸில் கேட்பான். நான் ரொம்ப பரிதாபமாக மூஞ்சியை வச்சுக்கின்னு ஒரு பயத்தோடு சேர்ந்து நான் ஒரு அமைச்சர் ஆக்டர் அப்படின்னு சொன்னேன். சிரிச்சிருக்கா பாருங்க செட்டில், அது என்னமோ தெரியல. இல்லை தி எக்ஸ்பிரஷன் வாஸ் ஸோ நைஸ் அண்ட் அது ஸோ ரியல் ஆல்சோ. அந்த பயம் தெரிஞ்சது, அந்த அந்த சொல்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அங்கேயும் சீரியஸாக இருக்க வேண்டிய நான் வந்து நிறையாச்சு. அது வந்து உடனே நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ராஜ்பரத் வந்து இல்லை நீங்கள் அந்த சீரியஸ்னஸ் கண்டினியூ பண்ணுங்க, ஐ ட்ரை. கொஞ்சம் டேக் ஆச்சு, எத்தனை டேக் ஆச்சுங்கிறது இன்னைக்கு கரெக்டாக சொல்ல முடியாது, பட் நிறைய டேக் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் சீரியஸாக இருக்க ட்ரை பண்ணேன். அந்த படத்தில் பெரிய அட்வான்டேஜ் எண்டில் அவரை ஷூட் பண்ணிடுவாங்க போலீஸ், இருந்தாலும் வெளியில் வரைச்ச எல்லார் மனசுலையும் எஸ் நின்று அதுதான் ஐ திங்க் அவருடைய டைரக்ஷன்லையும் ஐ டிட் ஆல் குட் ஃபிலிம்ஸ். அவருடைய ப்ரொடக்ஷன்லையும் லைக் இஃப் யூ சி நெற்றிகன், வேலைக்காரன், அண்ணாமலை, முத்து, ஆல் குட் ஃபிலிம்ஸ், ஆல் குட் கேரக்டர். ஏன் கமலோட பார்த்தா கூட அதுக்கு அடுத்தது சட்டம் சட்டம் பட் கேபி சார் இல்லை 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 பாலாஜி சட்டம் நான் இருக்கேன் அதில் எஸ் சட்டம் அதுவும் ஈக்குவல் ரோல் எஸ் ஈக்குவல் ரோல் அண்ட் இன் ஒன் பர்டிகுலர் ஐ மீன் லைக் ஏ பிக் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் ஹி ரோட் வெரி வெல் அபவுட் மீ வெரி வெல் அபவுட் மீ அது வந்து ஈக்குவல் ரோல் அது அதுவும் கிடைச்சி அது எல்லாமே ஈக்குவல் ரோல் அதுதான் செகண்ட் ஹீரோன்னு சொல்ல முடியாது. டூ ஹீரோஸ் சப்ஜெக்டை நிறையா பண்ணி ஈக்குவலாக அந்த பீரியடில் இன்ஃபேக்ட் எல்லாருமே சேஃபாக கேட்டுக்கிறது ஆஸ் அ குட் ஹீரோ. எனக்கு எதுனா சரத்பாபு போடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஈ காட் அ குட் நேம். ஏன்னா ஆம்பளைங்களுக்கும் இவரை ரொம்ப பிடிக்கும், பொம்பளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹீரோயின்ஸ் கேட்கவானான்னு சொன்ன இருந்தாலும் கேட்டுறேன். இல்லை கொஞ்சம் போய் சொல்லுவான் விச் இஸ் யுவர் விச் இஸ் த பெஸ்ட் ஹீரோயின் யூ ஆக்டட் வித், அது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மறைக்கக்கூடாது, உண்மையை சொல்லணும். நம்ம கேமரா முன்னாடி போய் சொல்லக்கூடாது, மைக்கு முன்னாடி போய் சொல்லக்கூடாது. மகேந்திரன்கிட்ட என்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஏன்னா நானும் மைக் வச்சுருக்க மாட்டேன். அண்ட் வழக்கமாக எல்லா யூடியூப் சேனல்லையும் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பட்டனை அழுத்துங்க, இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. நான் இப்போவும் அதை சொல்ல போகிறதில்ல, இனிமேலும் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி.